நடைமுறை கடன் மேலாண்மை திருத்தச் சட்டம் மூலம் மீதான விவாதம் ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் இன்று வெள்ளிக்கிழமை நடைபெற்று வருகிறது இந்த விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய நாடாளுமன்ற உறுப்பினர் பந்துல குணவர்தன தமிழர்களை கொலை செய்யவும் அவர்களுக்கு எதிராக வன்முறைகளை கட்டவிழ்த்து விடவும் ஐக்கிய தேசிய கட்சியே காரணமாக இருந்ததாக குற்றம் சாட்டினார் இன்று யுத்தம் ஒன்று இடம்பெறாத வகையில் தான் ஐக்கிய தேசிய கட்சி பேசிக் கொண்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டில் கருப்பு ஜூலையை ஏற்படுத்தி தமிழ் மக்களை கொலை செய்வதற்கு இடமளித்ததுமன்றி அவர்களது வர்த்தக நிலையங்களை கொள்ளையிட அனுமதி அளித்து அவசர கால நிலை ஊரடங்கு சட்டங்களை அமல்படுத்தாமல் நெருக்கடியை ஏற்படுத்திய ஐக்கிய தேசிய கட்சியினர் அவற்றை நிறுத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு அரசாங்கத்திற்கு ஒத்துழைப்பும் ஆதரவும் அளிக்கவில்லை கடனை பெற்றாவது யுத்தம் நிறுத்தப்பட்டது சுதந்திரத்தின் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டில் ஸ்ரீலங்காவின் கடன் அறுநூற்று ஐம்பத்தி நான்கு மில்லியன் ரூபாவாகும் அதனைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆண்டில் இருபத்தி நான்கு தசம் ஒன்பது பில்லியனாக கடன் அளவு காணப்பட்டிருந்தது அதன் பின்னர் ஆட்சி செய்த ஐக்கிய தேசிய கட்சியினால் நாட்டின் மொத்த கடன் அளவு இருநூற்றி எழுபத்தி மூன்று பில்லியனாக அதிகரித்தது சுதந்திரத்தின் பின்னரான ஸ்ரீலங்காவின் ஆட்சியில் ஏற்பட்ட பாரிய கடன் இதுவாகும் மஹிந்த ராஜபக்ச இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டில் ஆட்சிக்கு வந்தபோது இரண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஒன்பது பில்லியன் மொத்த கடனாக இருந்தது போர்க்காலமாக இருந்தது சர்வதேச ரீதியில் பெட்ரோலியம் உணவு உற்பத்தி மற்றும் நிதி நெருக்கடியை சந்தித்திருந்த தருணத்தில்தான் மஹிந்த ராஜபக்ச இந்த நாட்டை பொறுப்பேற்றுக் கொண்டார் அப்படியிருந்தும் மஹிந்தவின் காலத்தில் ஏழு டிரில்லியனாக அதிகரித்தது கடன் அளவு இதுவரை டிரில்லியன் பத்துக்கும் மேற்பட்ட கடன் மூன்று வருடத்தில் அதிகரித்திருக்கிறது ஸ்ரீலங்கா வரலாற்றில் அதிகளவான கடனை பெற்ற அரசாங்கமாக நல்லாட்சி அரசாங்கம் இடம்பிடித்திருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டிற்கு பின்னர் அரசாங்கங்கள் பெற்ற கடனை தான் மஹிந்த ராஜபக்ச செலுத்தினார்